ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு மூன்று முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் பெட்ரோலியம் பொருட்களை இரண்டு மடங்கு ஆக்கிவிட்டது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. நம்ம எல்லாருமே ரஷ்யா உக்ரைன் சிக்கல் போர் பற்றி மட்டுமே பேசக்கூடிய இந்த நேரத்தில், கடந்த இரண்டு வாரங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீன் சிக்கல் ஒரு பெரிய போர் சிக்கலாக மாறிவிட்டது, போர் தொடங்கிவிட்டது. அங்கு உண்மையிலேயே என்ன நடக்குது, பாலஸ்தீன் எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கு, இஸ்ரேலை தாக்க பயன்படுத்தி இருக்கு என்ற விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி முதல் முறையாக ரஷ்யா உக்ரைனை எதற்கு ஆக்கிரமித்தது என்ற காரணத்தை வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக சொல்லியுள்ளது. அதோட முடியல. அடுத்தது, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் தோல்வி அடைந்தால் அந்த நாட்டு தலைவர் ஜெலன்சிக்கு என்ன ஆகும், ஒரு அருமையான கேள்வி. அதற்கான உண்மையான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கண்டனுக்கு போவோமா? ரஷ்யாவில் பல வகையான எண்ணெய் வகைகள் உள்ளது. நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரஷ்யாவின் ஆயில் என்று வரும்போது சொல்லும் போது அவ்வளவு விரிவாக யோசிப்பது கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான எண்ணெய் வகைகள் ரஷ்யாவில் உள்ளது. அந்த ஒவ்வொரு முக்கிய ரஷ்ய எண்ணெய் வகைகளையும் இந்தியா தற்போது வாங்க ஆரம்பித்து விட்டது, எல்லா கேட்டகரியும். ஏனென்றால் இந்தியாவின் எண்ணெய் தேவை அந்த அளவுக்கு அதிகமாகிவிட்டது. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் இரண்டு வருடம் பேண்டமிக் என்ற காரணத்தால் வீட்டில் அடங்கியிருந்த மக்கள் எல்லாருமே வெளியில் செல்வது மட்டுமல்லாமல் டிராவல்ஸ், உலக அளவில் இந்தியர்கள் தான் தற்போதைய சூழலில் அதிகமாக செய்கிறார்கள் என்ற அறிக்கை வந்துள்ளது. இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் சரியான போடு போட ஆரம்பித்து விட்டார்கள். பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளது, அது உண்மைதான். அவர்களது எண்ணெய் பர்ச்சேஸ் இந்த மாதம் இதுவரையிலும் அமெரிக்காவிடமிருந்து வரும் எச்சரிக்கைகளையும் தாண்டி ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வாங்கும் அளவு இந்தியாவில் இரண்டு மடங்காகிவிட்டது. உக்ரைனில் நடக்கும் போர் மூன்றாவது மாதத்தை நெருங்குகிறது. இந்த விஷயத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும், இதுவரை ஒருவரை ஒருவர் அறிந்து ரகசியமாக திட்டங்கள் செய்து இந்தியா முடிந்த அளவுக்கு அதிகமான எண்ணெய்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் விலையை காரணமாக காட்டி அமெரிக்காவுக்கு இந்தியா டிமிக்கி கொடுப்பது உண்மை. ஆனால் உண்மையிலேயே இந்தியா ரஷ்யாவுக்கு உதவுகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் சைனாவும் செய்கிறது. இது இப்படி இருக்கையில் இந்தியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இப்போது நல்ல குறைந்த விலையில் எண்ணெயை வாங்குவதற்காக, பொதுவாக நமது அரசு நடத்தும் டெண்டர்கள் மூலம் எண்ணெயை வாங்குவதற்கு பதிலாக தனிப்பட்ட முறையில் பேரம் பேசி ரஷ்ய நிறுவனங்களுடன் குறைந்த விலையில் ஒப்பந்தங்களை செய்ய முயற்சிப்பதாக அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வந்துள்ளது. நம்ம நாட்டில் என்னென்னமோ நடந்து பார்த்தீங்களா? சைனா, இந்தியா என இரண்டு நாடுகளுமே போட்டி போட்டு எண்ணெய் வாங்குவதாக செய்திகள் வருகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ரஷ்யாவுடன் ஒரு நீண்டகால உறவை கொண்டுள்ளது. அதில் ஆயுதங்கள் வாங்குவது, எண்ணெய் வாங்குவது, இது இரண்டும் தான் முக்கியமான வியாபாரம். இந்தியா தொடர்ந்து இந்த இரண்டு வியாபாரங்களையும் செய்கிறது. இந்தியா மற்றும் சைனா வழியாக ரஷ்யா நிதி தடைகளை இதுவரைக்கும் சமாளிக்கிறது. கடந்த வாரம் ஜனாதிபதி ஜோ பைடன் இந்தியாவின் ஆயில் அண்ட் கேஸ் இறக்குமதிக்கு தான் உதவ தயார், அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது என்றும், அதனால் இந்தியா ரஷ்யாவை விட்டு விலகி அமெரிக்கா பக்கம் சாயலாம் என்றும், இந்தியா அமெரிக்கா பக்கம் சாய வேண்டிய தேவை உள்ளது என்றும் பைடன் சொல்லியிருந்தார். ஆனால் ரியல் டேட்டா டசன்ட் சஜஸ்ட் தட். ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை தற்போது வாங்கி குவிப்பது மலிவானது மற்றும் கவர்ச்சிகரமானது என்பது உண்மை. ரஷ்யாவுடன் இந்தியா தன்னை இணைத்துக் கொள்வதற்கு எதிராக அமெரிக்கா இந்தியாவை பல முறை எச்சரித்து விட்டது. அது ஊடகங்கள் முழுவதுமாக உள்ளது. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பணவீக்கத்தை அதிகரித்து ஒரு பேரலுக்கு இன்று 102 டாலரில் உள்ளது. அப்படியானால் இது இந்த வருடத்தில் 150 அல்லது 200 டாலருக்கு சென்றாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமே கிடையாது. கடந்த மாதம் ஸ்பாட் சந்தையில் மில்லியன் கணக்கான பேரல் கச்சா எண்ணெயை இந்தியா ரஷ்யாவின் ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்து வாங்கியுள்ளது. தற்போதைய சூழலில் இந்தியா ரஷ்யாவை தவிர வேறு யாரிடமிருந்தும் எண்ணெய் வாங்குவதற்கான எந்த காரணமுமே கிடையாது. எதற்கு ஏன் பணத்தை வேஸ்ட் பண்ணணும் சொல்லுங்க? இதைத்தான் சைனாவும் நம்புகிறது. இந்தியா ரஷ்யாவின் பல பகுதிகளிலிருந்து, அந்த நாட்டின் பல பகுதிகளிலிருந்து எண்ணெய் வாங்குவது இன்னொரு நல்ல திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டிவர்சிஃபையிங் த வெண்டர் அடிப்படையில் ரஷ்யா எண்ணெய் இன்னும் மலிவானதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.
ஏற்கனவே பேண்டமிக் மற்றும் உக்ரைன் போரினால் அடிபடக்கூடிய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தும் ஒரு காரணம் ரஷ்யாவின் ஒரு சில உதவிகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிடமிருந்து வரும் அதன் இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியினால் பெரிய பெரிய இழப்புகளை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஏற்கனவே ரஷ்ய இறக்குமதிகளை முற்றிலுமாக தடை செய்வோம் என்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நடக்கக்கூடிய விஷயமா? ஒரு விஷயம் தெரியுமா, போரிஸ் ஜான்சன் நமது இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் இந்தியா வந்த பிறகு, இந்த வாரம் வந்திருந்தார்ல, என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவின் ஒரு சில ஃபேக்டரிஸ், டிஃபென்ஸ் சென்டர்ஸ் பார்த்த பிறகுதான் சொல்லியிருக்கிறாரு, இப்பதான் புரியுது இந்தியா ஏன் ரஷ்யாவுடனான உறவில் இவ்வளவு சக்தியாக இவ்வளவு பலமாக உள்ளது என்று இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதை நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை, அது வேற விஷயம். ஓகே, அடுத்தது, முதல் முறையாக ரஷ்யா உண்மையிலேயே எதற்காக உக்ரைன் மீதான இவ்வளவு பெரிய படையெடுப்பை ஆக்கிரமிப்பை தொடங்கியது என்ற அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது. தெற்கு உக்ரைனை ஆக்கிரமித்து கிழக்கு டான்பாஸ் பிராந்தியத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி எடுத்துக்கொள்வதற்காகவே ரஷ்யா உக்ரைன் மீது போரை தொடங்கியதாக ரஷ்யா வெளிப்படையாக முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவர்களுடைய முக்கியமான எய்ம், 2014 ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரிமியாவுடன் ரஷ்யாவை இணைக்கும் வழியில் உக்ரைனிய பிராந்தியம் ஒன்று உள்ளது. ரஷ்யா கிரிமியா இடையில் இருக்கும் இந்த உக்ரைன் பிராந்தியம், இந்த பிராந்தியம் வழியாக நில நடை பாதையை அமைக்க போராடுவதாக ரஷ்யா முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. அப்படியானால் உக்ரைனை நேட்டோவில் இணையவிடாமல் தடுப்பதையும் தாண்டி இப்போது இதுவும் ஒரு காரணம் என்று ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதை நம்ம எத்தனை முறையோ சொல்லியிருக்கோம். தற்சமயம் ரஷ்ய படைகள் தெற்கு உக்ரைன் மீது பல பகுதிகளை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டது. மாரியோபோல் ஆக்கிரமிப்பு முடிந்து விட்டதாக ரஷ்யா சொல்கிறது, ஆனால் உக்ரைன் இன்னும் போராடுவோம் என்று சொல்வதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் பைடன் இருக்கார் பாருங்க, இவரு இந்த $800 மில்லியன் பாக்சஸ் ஒரு 4-5 வச்சிருக்கிறார் போல இருக்கு. எப்ப எல்லாம் உக்ரைன் சற்று சோர்வடைவது போல இருக்கோ, செலன்ஸ்கி வேறு வழி இல்லாம சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரோ, உடனடியாக பைடன் இந்த $800 மில்லியன் பேக்கேஜ் இருக்கு அப்படின்னு அனுப்புறாரு. ஆனால் ரஷ்யா நேற்று ஒரு பெரிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அணு ஏவுகணை, நியூக்ளியர் மிசைல் சோதனை செய்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி அதிகமான விஷயங்களை ஏற்கனவே நீங்க ஊடகங்களில் பார்த்திருப்பீங்க, அதனால அதனுடைய டீடைல்ஸ் ஸ்பெசிபிகேஷன் பேச வேண்டிய தேவையே கிடையாது. தேவைப்பட்டா சொல்லுங்க, இன்னொரு வீடியோ அதை பற்றி பதிவு செய்யலாம். ஆனால் திருப்பியும் புட்டின் மேற்கு நாடுகளை பயமுறுத்தியுள்ளார். எப்படின்னு கேட்கிறீங்களா? புட்டின் செய்யும் அனைத்து எச்சரிக்கைகளுமே அவரது முரட்டுத்தனத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் செய்வது அணு ஆயுத அச்சுறுத்தல். புட்டின் மேற்கு நாடுகளின் பலவீனத்தை கண்டுபிடித்து விட்டதாக அவரே நம்புகிறார். அவர் ஒரு முன்னாள் KGB வீரர். அது மட்டுமல்ல, அவர் அழுத்தத்தின், நிர்பந்தத்தின் அடிப்படையில் தார்மீகமாக நிதானமாக சிந்திக்க பழகிவிட்டார். எனவே அவர் தனது எதிரிகளின் பலவீனங்களை நன்றாக பயன்படுத்தி அவர் விரும்பிய பதில் தனக்கு கிடைக்குமாறு ஒரு சில நேரங்களில் கட்டாயப்படுத்துகிறார், உலக நாடுகளை கட்டாயப்படுத்துகிறார் என்பது உண்மை. இதை ஒரு சில பேர் சர்வாதிகாரம் என்கிறார்கள். ஆனால் அவர் இதை உலக அளவில் செய்கிறார். சர்வாதிகாரம் தன் நாட்டில் செய்வது வேறு, ஆனால் உலக அளவில் ஒருவனின் திட்டம், ஒருவனின் சூழ்ச்சிகள் சர்வாதிகாரமாக பார்க்கப்பட்டால் அது சரியா தவறா? புட்டின் அவர்கள் குறிவைக்கும் மேற்கு நாடுகளின் பலவீனம் என்னவென்று பார்த்தால், பல நாடுகளில் முக்கியமாக அமெரிக்காவுக்கு இருக்கும் அணு ஆயுதத்தின் மீதான பயம், அணு ஆயுத அழிப்பு பற்றிய அச்சம்தான் மேற்கு நாடுகளின் பயம், பலவீனம். அந்த பலவீனத்தை புட்டின் பல வருடங்களாக பயன்படுத்துகிறார் என்பது உண்மை. ஆனால் அவரது அந்த அணுகுமுறை இந்தியா போன்ற வளரும் பொருளாதாரத்திற்கு எதிராக எப்போதுமே அவர் பயன்படுத்தியது கிடையாது, இருந்தது கிடையாது. மாறாக அமெரிக்கா போன்ற காட்ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் விளையாட்டு விளையாடவும் மொத்த உலக நாடுகளையும் கட்டுப்படுத்த நினைக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எதிராக மட்டுமே அவர் அந்த அணு ஆயுத முறையை பயன்படுத்தியுள்ளார் என்பது உண்மை. மேற்கத்திய தலைவர்களும் குடிமக்களும் உலகின் மற்ற நாடுகளை விட அதிகமாக அணு ஆயுத போரை தவிர்க்க விரும்புகிறார்கள் என்பதை புட்டின் நன்கு அறிவார். எனவே எதிரியின் அந்த பலவீனத்தில் புட்டின் பல வாய்ப்புகளை காண்கிறார் என்பதும் உண்மை. உங்களுக்கே இன்னொரு கேள்வி வரும், இந்த பயம் அவருக்கு இருக்காதா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த விஷயத்தில் புட்டின் அவரது பயத்தை மற்றவர்களை விட மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் புட்டின் உண்மையிலேயே அவர் யாரை பற்றியும், முக்கியமாக மேற்கு நாட்டு மக்களை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் அவர் தன்னை பற்றியும், தனது சந்ததியை பற்றியும், தனது பாரம்பரியத்தை பற்றியும் அதிகமாக அக்கறையும் ஆர்வமும் காட்டுகிறார்.
இந்த உக்ரைன் யுத்தத்தில் அவர் இதுவரை கட்டி எழுப்பிய அனைத்தையும் அவ்வளவு சுலபமாக இழக்க அவர் விரும்பவில்லை என்பது உண்மை. எனவேதான் தேவைப்பட்டால் அவர் அணு ஆயுத தாக்குதல் வரைக்கும் செய்யக்கூடும் என்பது உண்மையாக அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. புட்டின் தன்னை ரஷ்யாவின் மீட்பராக கற்பனை செய்து சோவியத் ஒன்றியத்தின் பழைய பெருமையை மீட்கும் சக்தி அவருக்கு இருப்பதாக நம்புகிறார். அவரது சூழ்ச்சிகளும் போர் திட்டங்களும் என அனைத்துமே அவரால் ஒரு தனி மனிதனாக செய்யப்படுகிறது. எனவே அது அனைவரையும், உலக நாட்டின் தலைவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. மற்றும் அவர் உக்ரைனை சூறையாடும் போதும் அழிக்கும் போதும் மொத்த உலகமுமே முடங்கியிருப்பது மட்டுமல்லாமல் வேடிக்கை பார்க்கிறது. இதுவரை அவரது அணு ஆயுத அச்சுறுத்தல் என்பது மிக சரியாக நன்றாக வேலை செய்துள்ளது. அவர் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அவரும் அவரது மக்களும் அழிக்கப்படுவார்கள் என்பதும் அவருக்கு நன்கு தெரியும். அவரது வார்த்தைகள் உண்மையான அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் செயலாக மாறினால் என்ன நடக்கும் என்பதையும் அவராலும் கண்டிப்பாக கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் மேற்கு நாடுகளுக்கு இருக்கும் கவலை அதையெல்லாம் பற்றி புட்டின் கவலைப்படுவாரா என்ற கேள்விதான். அதுவே மேற்கு நாடுகளுக்கான ஒரு பெரிய தோல்வி. புட்டின் அவரது இராணுவ பலம் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறார். எனவே அதற்காக எந்த வரம்பு வரைக்கும் வேண்டுமானாலும் அவர் செல்ல தயார் என்று உலக நாடுகளை நம்ப வைத்து விட்டார். அங்குதான் புட்டின் அவர்களின் பர்சனாலிட்டி, பேச்சு திறமை, அரசியல் புலம், டிசிப்ளின், த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் எல்லாமே அவருக்கு நன்றாக உதவுகிறது. இன்று உலக நாடுகள் அனைத்துமே ஒரே ஒரு மனிதனால் பல முடிவுகளுக்காக காத்திருக்கும் சூழல் வந்துவிட்டது. அவர் ஆசைப்பட்டால் ஒரு புதிய உலகம், நியூ வேர்ல்ட் ஆர்டர் ஒன்றை அமைக்கும் சக்தி இருப்பதை ஓரளவுக்கு நிரூபிக்கிறார். அந்த புதிய உலகம் ஒரு உலகமா, இரண்டு உலகமா, மூன்று புதிய உலகங்களா என்பதை அவரே நிர்ணயம் செய்யும் அளவுக்கு அவரிடம் சூழ்ச்சிகள் கண்டிப்பாக உள்ளது. ஆப்டர் ஆல், பொருளாதார தடைகள் மட்டுமே புட்டினின் போர் இயந்திரத்தை நிறுத்த முடியாது. குறிப்பாக அவரது எண்ணெய் மற்றும் எரிவாயு மற்றும் ஆயுதங்களை வாங்குபவர்கள் இன்னும் இருக்கும் வரை ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அவ்வளவு சீக்கிரமாக ஈரான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகள் போல சுலபமாக அழிக்க முடியாது. புட்டின் ஆயுதம் சம்பந்தப்பட்ட போர் சூழ்ச்சிகளில் மிகச்சிறந்த அறிவாளி. நேட்டோவுக்கு புட்டினை கண்டு பயம் உள்ளது. நேட்டோ தனது இராணுவம் ரஷ்ய இராணுவத்துடன் சண்டையிடுவதை விரும்பவில்லை. ஏனென்றால் அதன் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். அவர் ஒரு நேட்டோ நாட்டை தாக்கினால் நேட்டோவின் மரியாதை வெட்கப்படும் அளவுக்கு குறையும் என்று நேட்டோ நம்புகிறது. புட்டின் இதுவரை 5 வேறு வேறு அமெரிக்க ஜனாதிபதிகளை பார்த்துள்ளார். அவர்கள் அனைவருடனும் அவர் வேலை செய்து விவாதம் செய்து ஏதோ ஒரு வழியில் அவர்களை தடுத்துள்ளார். அவர்களில் யாருமே இதுவரையிலும் புட்டினை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது உண்மை. அஸ் எ கேஜிபி ஸ்பை, தொடர்ந்து இந்த ஜனாதிபதிகளின் பலவீனங்களை சரியாக மதிப்பீடு செய்கிறார் புட்டின். எனவே இந்த போரில் அவர் தான் ஆசைப்பட்டது கிடைக்காத வரைக்கும் ஓய மாட்டார். இந்த போரில் உக்ரைன் தோற்றால் செலன்ஸ்கி கண்டிப்பாக புட்டினால் பிடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுவார் என்பது உண்மை. ஏனென்றால் போருக்கு பிறகு உக்ரைன் நாட்டுக்குள்ளேயே புட்டின் செலன்ஸ்கியை சுட்டி கொண்டு இருக்க முடியாது. அது மிகவும் ஆபத்தானது. ஆனால் ஒருவேளை உக்ரைன் வெற்றி பெற்றால் செலன்ஸ்கி சர்ச்சில் போலவே புகழப்படுவார். அவர் அமைதிக்கான நோபல் பரிசு மற்றும் பல பரிசுகளை வெல்வார். அவரை பற்றிய திரைப்படங்கள் தயாரிக்கப்படும். அவர் மேற்கில் உள்ள ஒவ்வொரு தலைவராலும் வரவேற்கப்படுவார், புகழப்படுவார். உக்ரைனிய வரலாற்று புத்தகங்களில் மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளின் வரலாற்று புத்தகங்களிலும் செலன்ஸ்கி பாடமாக கற்பிக்கப்படுவார். அவர் சுதந்திரத்தின் அடையாளமாக மாறுவார், நீதியின் அரசர் என்று புகழப்படுவார். ஆனால் அது எதையுமே புட்டின் அனுமதிக்க மாட்டார். அதற்காகவே இந்த போரில் படாத பாடுபடுவார். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் உச்சகட்ட நேரத்தில் இஸ்ரேல் நாட்டின் படைகள் பாலஸ்தீனின் பல பகுதிகளில் இராணுவ ரெய்ட் மற்றும் அட்டாக் போன்றவற்றை இந்த வாரம் அதிகரித்துள்ளது. அல் அக்ஸா என்ற மசூதியில் இஸ்ரேல் போலீஸ் தாக்குதல் நடத்தியதில் பல அபாயங்கள் ஏற்பட்டுள்ளது. டெம்பிள் மவுண்ட் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய எல்லை சிக்கலாக மாறியது மட்டுமல்லாமல் சென்ற வருடம் நடந்த போர் நிலை இந்த வாரம் மீண்டும் தொடங்கும் நிலை ஏற்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. சென்ற வருடம் நடந்த அதே கதை இன்று மீண்டும் நடந்துள்ளது. நேற்று பல ராக்கெட் ஆயுதங்கள் காசாவில் இருந்து இஸ்ரேல் நாட்டுக்குள் ஜெருசலேம் பகுதிக்குள் தாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உக்ரைன் நாட்டுக்கும் ஆயுதங்களை கொடுக்க தயார் செய்து வருவதாக செய்திகள் வந்துள்ளது. இஸ்ரேல் அப்படி உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்தால் ரஷ்யா கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் என்றும் ரஷ்யாவின் திங்க் டேங்க் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இன்னொரு விஷயம், இந்த செய்தி இந்த வாரம் தொடக்கத்தில் ரஷ்யாவின் புட்டின் பாலஸ்தீன் தலைவருடன் சந்தித்த பிறகு வந்துள்ளது. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் உக்ரைன் ரஷ்யா போருக்கு இன் பேரலல் இணைப்பாக திட்டமிடப்படும் ஒரு போராக
இருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஆராய வேண்டிய முக்கியமான விஷயம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ப்ரெசன்டேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.